வணக்க நண்பர்களை நான் தான் உங்கள் பிரபின் குமரிலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொன்னால் ஒரு பெண்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் அது என்ன செய்தின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான இலவச தையல் மிஷின் திட்டத்தின் கீழே பெண்களுக்கு இயந்திரத்துடன் கூடிய இலவச தையல் மிஷின் இலவசமாக வழங்கப்படும்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியாகி உள்ளது இந்த இலவச தையல் மிஷின் வாங்குவதற்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அதுக்கு என்னெல்லாம் தேவையான டாக்குமெண்ட்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ நீங்கள் சிக் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனல் சேனலில் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ கீழே வலது பக்கத்தில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்குது அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்குங்க அப்போ தான் நாங்கள் போடுற புது புது வீடியோலாம் இன்சென்ட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இலவச தையல் மிஷின் யாருக்கெல்லாம் வழங்கப்படும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுபான்மையர் இனத்தை சேர்ந்த பெண்கள் அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் கணவரை இழந்த பெண்கள் அப்புறம் சிறுபான்மையர் இனத்தை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் அப்புறம் முஸ்லீம்கள் சீக்கியர்கள் எல்லாமே இந்த இயந்திரத்துடன் கூடிய இலவச தையல் மிஷின் வழங்கப்படும் சொல்லிவிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க இந்த இலவச தையல் மிஷின் பெறுவதற்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்டு தேவைப்படும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பவராக இருக்க வேண்டும் அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஆதார் கார்டு தேவைப்படும் அப்புறம் சொன்னால் உங்களுடைய ஏஜுக்குள்ள சர்டிஃபிகேட்டு அப்புறம் உங்களுடைய வருமான சான்றிதழ் அதுவும் பார்த்திங்கன்னு வருமான சான்றிதழ் உங்களுக்கு ஆண்டுக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இதில் அப்ளை பண்ண முடியும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஐடென்டி கார்டு இருக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கேண்டிகேப்பாக இருந்தால் அதுக்குள்ள சர்டிஃபிகேட் இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் கணவரால் கைவிடப்பட்டாரோ இல்லை கணவரால் இழந்தாரோ அதுக்கான சர்டிஃபிகேட் உங்களுக்கு இருக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்புறம் உங்களோட ஆக்டிவில் இருக்கிற ஒரு மொபைல் நம்பர் இருக்கணும் அப்புறம் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் தான் தான் உங்களுக்கு தேவைப்படும் இந்த டாக்குமெண்ட் எல்லாம் இருக்கிறவங்க நீங்கள் மாட்டு இந்த இலவச தையல் மிஷினுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம இனி எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அதனுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்முடைய லிங்க் நான் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதே நீங்கள் ஃபில் பண்ணிக்கிறான் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் டைரெக்டாக போகணும் அதாவது பார்த்திங்கன்னா சிறுபான்மையர் இல்லாத பிற்படுத்தப்பட்ட ஒரு அலுவலகத்தில் போய் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய நேமை இதில் நீங்கள் எழுதிருங்க அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் மேலாக ஃபீமேல் ஆனால் பண்ணால் அதை நீங்கள் இதில் எழுதிருங்க அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய கரெக்டான அட்ரெஸை இதில் நீங்கள் எழுதிருங்க அதுக்கு கீழே பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் மற்றும் ஏஜ் இதில் நீங்கள் எழுதிருங்க அப்புறம் நீங்கள் என்ன காஸ்டோ அதை நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க இதில் அப்புறம் பார்த்தீங்கச்சோன்னா ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த மிஷியன் நீங்கள் எதுக்காக நீங்கள் இதை அப்ளை பண்ணுறீங்கன்னு நீங்கள் அப் கேட்டிருக்காங்க இந்த மிஷியன் நீங்கள் ஃபோர் ஃபேமிலியா இல்லைன்னு சொன்னால் கணவரால் கைவிடப்பட்டாரா இல்லை கணவரை இழந்தவரா இல்லை கேண்டிகாப்பா இதில் எந்த ஆப்ஷனோ அதை நீங்கள் அதில் கரெக்டாக நீங்கள் டிக் பண்ணிடுங்க அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஆனுவல் இன்கம் கேட்டிருக்கு அதுவும் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஆனுவல் இன்கம் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் இருக்கையை மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு முன்னே இந்த மிஷின் நீங்கள் இந்த ஸ்கீமில் வாங்கியிருக்கீங்களான்னு கேட்டுருக்கு இதில் நோ கொடுத்துருங்க அப்புறம் சொன்னால் இன்னொன்று நான் ஆல்ரெடி நான் சொன்ன போல் இந்த கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் டெய்லரிங் படித்தா கண்டிப்பாக சர்டிஃபிகேட் இருக்கணும்னு இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ணிக்க முடியும் அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த இதில் போய் நீங்கள் ட்ரைனிங் படிச்சிங்க அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் டெய்லரிங் படிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அந்த ட்ரைனர் இது கேட்டுருங்க டீட்டெயில்ஸ் அதை நீங்கள் அதில் ஃபில் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டுருக்கு அதை இதில் இது பண்ணிருங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுடைய சிக்னேச்சர் கொடுத்துருங்க அவ்வளோதான் இதில் என்னென்ன டாக்குமெண்ட் நீங்க அப்லோடு பண்ண டாக்குமெண்ட் எல்லாம் நீங்க அட்டாச் பண்ண இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்கம் சர்டிபிகேட் ஆல்ரெடி சொன்ன போல உங்களுக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் தான் இருக்கணும் அந்த சர்டிபிகேட் நீங்க இதுல அட்டாச் பண்ணணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வயசு இருபது டு நாற்பது உள்ள வயசு இருக்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ணிக்க முடியும் அப்புறம் கேண்டி நீங்க கேண்டிகாப் கேண்டி கேப் இருந்தால் அந்த சர்டிபிகேட் கண்டிப்பாக வைக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சொன்ன நீங்க கணவரால் கைவிடப்பட்டவரான்னு கேட்டிருக்கு அதுக்குள்ள சர்ட்டிபிகேட் நீங்க வைக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சொன்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட் வைக்கணும் அடுத்த கணவராக இழந்தவர் அந்த அது சர்டிபிகேட் இருந்தால் அதுவும் வைக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க டைலரிங் படிச்சா அதுக்குள்ள சர்டிஃபிகேட் வைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் ஃபோட்டோ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கு பின்னாடி நீங்கள் அட்டாச் பண்ணிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அட்டாச் பண்ணிட்டு நீங்கள் டேரக்டா நீங்க போயிடலாம் டைரக்டாக போய் உங்களுடைய சிறுபான்மையார் மற்றும் பிற்படுத்தப்பட்டவர் அலுவலத்தில் நீங்கள் டைரக்டா கொண்டு கொடுத்தா போதும் அவங்க உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் செக் பண்ணிட்டு ஒன்லி அவங்க அது கரெக்டா இருந்தால் உங்களுக்கு அந்த இலவச தையல் மிஷினை கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கமெண்ட் சிங்ஷன் கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க